நீல நிறம் நிறைய மக்களுக்கு பிடித்தமான நிறம் என்ன அப்படின்னா அது நீலமாக தான் இருக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் நீல நிறம் தான் முதல் இடத்துல இருக்குது மக்களோட மனதில். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்திலையும் எடுத்துக்கிட்டாலே நீல நிறம் தான் நிறைய பரவி இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு வானம், கடல். நம்ம சமயங்களில் கூட சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, திருமாலுக்கு வந்து நீலமேனி உடையவன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீல நிறத்துக்கும் நம் மனதிற்கும் சமயத்திற்கும் இந்த இயற்கைக்கும் ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த முக்கியத்துவம் என்ன, இதோட மர்மம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க. முதலில் ஒரு பொருளோட நிறம் எதை வைத்து நிர்ணயமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சூரியன் கிட்டேந்து வர கதிரில் வந்து எல்லா நிறமும் கலந்திருக்கிறது. இப்போ ஒரு பொருளை அதில் வைக்கிறோம் அப்படின்னா என்னாகும், அந்த பொருள் வந்து ஒரு சில நிறங்களை உள்வாங்கியும் ஒரு சில நிறங்களை பிரதிபலிக்கவும் செய்கிறது. இப்போ ஒரு பொருள் நீலமாக இருக்கிறது அப்படின்னா அது மற்ற நிறங்களை எல்லாம் உள்வாங்கியும் நீல நிறத்தை மட்டும் பிரதிபலிக்கிறது. அதனால தான் அந்த பொருள் நமக்கு நீலமாக தெரிகிறது. பச்சை நிறத்தை பிரதிபலித்தால் அது பச்சையாக தெரியும். இப்போ அந்த பொருள் வந்து ரெண்டு மூணு நிறங்களை பிரதிபலிக்கிறது அப்படின்னா அந்த ரெண்டு மூணு நிறங்களோட கலவையான நிறமாக தான் நம்ம கண்களுக்கு அது தெரிய வரும். முதலில் நம் சமயத்தில் குறிப்பிடுற நீல நிறத்தை பற்றி பார்க்கலாம். திருமாலுக்கு வந்து நீலமேனி உடையவன், கிருஷ்ணரோட நிறம் நீலம், இந்த மாதிரி வந்து நம்ம பெருமாளை பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நீலகண்டன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். பார்க்கடலில் கடையும் போது ஆழகால விஷயத்தை மற்ற உயிர்களுக்கு அது வந்து இடையூறாக இருக்கும், அதனால் அதை வந்து விழுங்கிறாரு. பார்வதி தேவி வந்து அது அவருக்குள்ளே போனால் அது உலகையே அழித்து விடும், அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு கழுத்தை நெரிக்கிறார்கள். அதனால் அந்த ஆழகால விஷயம் வந்து தங்கி விடுகிறது. அதனால தான் அவரோட கண்டம், அதாவது கழுத்து வந்து நீளமாக இருக்கிறது. அதனால தான் நீலகண்டன் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. விநாயக பெருமானுக்கு கூட நீலமேனி உடையவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையார் பாடின விநாயகராக வல்ல சீதக்கலப செந்தாமரைப்பும் அந்த பாடலில் வந்து பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விழங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் அப்படின்னு பாடுறாங்க. அதாவது விநாயகருக்கு கூட மேனி வந்து நீளமாக இருக்கிறது அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம முருக பெருமான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட வாகனம் மயில், அது வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நீல நிறமாகவும் நீல நிறத்தோட சம்பந்தப்பட்ட நிறமாகவும் தான் இருக்கிறது. நம்ம வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதி ஆக வல்ல ஏழு திரையை பற்றி விளக்கும் போது நீல திரையை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நீல நிறத்தை பற்றி நீல திரையை பற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம சமயங்களில் வந்து நீல நிறம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதோட அறிவியல் காரணத்தை நாம் வந்து இப்போ பார்க்க போகலாம். இப்போ நம்ம உலகத்தில் நீல நிறம் அதிகமாக பரவி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீல நிறம்ங்கிறது ஒரு அரிதான விஷயமாக தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. இப்போ கடல் நீளமாக இருக்கிறது, அது ஏன் அப்படி பார்த்தோம்னா வானத்திலிருந்து வர கதிரைகளை வந்து அது பிரதிபலிக்கிறதுனால தான் கடல் நீளமாக இருக்கிறது. ஸோ கடலோட இயற்கையான நிறம் வந்து நீளம் கிடையாது, அது பிரதிபலிக்கிறதுனால நீளமாக இருக்கிறது. இப்போ வானத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீல நிறத்தை மட்டும் வெறிவிடவில்லை, அது மற்ற நிறத்தையும் கலந்து விடுவதால் என்னாகுது அப்படின்னா பலவிதமான நிறங்களின் கலவையாக தான் நமக்கு வந்து அது நீளமாக தெரிகிறதே தவிர அது வெறும் நீல நிறத்தை வந்து வெளிவிடுவது இல்லை. இப்படி இதே மாதிரி எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம இந்த உலகத்தில் எடுத்துட்டாலும், நீளமாக இருக்கிற ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டாலும், முக்கவாசி உயிரினங்கள், முக்கவாசி பழங்கள், இல்லை வந்து இலைகள், தாவரங்கள் எல்லாமே வந்து நீளமாக இருக்கிற காரணம் வந்து பலவிதமான கதிர்களை ஒன்றிணைத்து கலந்து தருவதால் மட்டுமே வந்து நீளமாக தெரிகிறதே தவிர அது நீல நிறத்தை வெளிவிடுவதனால் மட்டும்தான் நீளமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதனால ஒரு முழுமையான ஒரு ஒரிஜினலான ஒரு நீல நிறத்தை இயற்கையாக நம்மளால் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான உண்மை. இதோட விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி நம் கண்ணால் காணக்கூடிய ஒளிக்கற்றைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து சிவப்புலேருந்து ஊதா கலர் வரைக்கும் தான் நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு ஒளிக்கற்றை. இதில் அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து எந்த ஒளிக்கு அதிகம் அப்படின்னா ஊதா நிறத்தில் இருக்கிற ஒளிக்கற்றைக்கு தான் அதிர்வெண் அதிகம், சிவப்பு நிறத்தில் இருக்கிற ஒளிக்கற்றைக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அதாவது அதிர்வெண் வந்து கம்மி. எந்த ஒளிக்கற்றைக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு ஒளிக்கு அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஏன்னா எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அதனால் எந்த இடத்துல அதிர்வெண் அதிகமாக இருக்கிறதோ அங்கே ஆற்றலும் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் நமக்கு இந்த நீல நிறம் இல்லை ஊதா நிறம் இந்த நிறத்தில் இருக்கிற ஒளிக்கு மட்டும்தான் வந்து ஆற்றல் அதிகமாக இருக்கும், சிவப்பு நிறம் இந்த முனையில் இருக்கிற ஒளிக்கு வந்து ஆற்றல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ஆற்றல் அதிகமாக இருக்கிறனால நம்ம இயற்கைக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ ஒரு தாவரம் வந்து எப்படி வந்து அதுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கிறது அப்படின்னா, சூரிய ஒளி, காற்று மற்றும் தண்ணீர் இந்த மூணுத்தையும் எடுத்துட்டு அது வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை உருவாக்கிறது. அதனால சூரிய ஒளிங்கிறது இதுல முக்கியமான ஒரு விஷயம். இப்ப சூரிய ஒளியில எந்த ஒளிக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நீல நிறம் இல்ல நீல நிறத்துக்கு மேல இருக்கிற ஊதா நிறத்துக்கு மட்டும்தான் ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. அதனால தாவரத்தில் இருக்கும் இலைகள் வந்து இந்த விதமான ஒளிகளை அதிகமாக உறிஞ்சுகிற ஆற்றல் இயற்கையாக அதற்குள் இருக்கின்றன. ஏன்னா ஆற்றல் உற்பத்தி செய்யும் போது எந்த விதமான சக்தியையும் வீணடிக்காம இப்படி வந்து ஒரு ஆப்டிமைஸ்டா ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு கொண்டுள்ளது நம்ம உயிரினங்கள். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப கடவுளோட மேனி வந்து நீல நிறம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. மேனிங்கிறது என்ன, எப்படி நம்ம வந்து நம்ம அந்த கடவுளை பார்க்கிறோம், எப்படி வந்து நம்ம உயிர்களை பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த மேனி குறிக்கிறது. அதனால இந்த உயிர்களை நாம் எப்படி பார்க்கிறோம் எல்லாமே ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு பொருளாக தான் நாம் பார்க்கிறோம். ஆற்றலின் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் ஒளி வந்து இந்த நீல நிறத்தில் இருக்கும் ஒளி தான். அதனாலதான் நீல நிறத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் அருட்பெருஞ்சோதி அகவல்ல கூட வள்ளலார் வந்து பேருரு நீல பெருந்துரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பேர் உரு அப்படின்னு சொல்றாரு, அதாவது உரு அப்படின்னு சொல்றதே ஒரு ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இத பேர் அப்படின்னு சேர்த்திருக்கிறாரு, அதாவது உன்னதத்திலும் உன்னதமான ஒரு விஷயம். பெரிதினும் பெரிதான ஒரு நீலத்திரைன்னு சொல்றதுனாலதான் பேருரு நீல பெருந்துரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலார் பாடியிருக்காரு. என்னதான் நீல நிறம் தாவரத்திற்கு முக்கியத்துவமானதாக இருந்தாலும் மனிதர்களுக்கு இல்ல மற்ற சில உயிரினங்களுக்கு அது நேரடியாக உபயோகமாக இல்லை, அது மறைமுகமாக தான் உபயோகமாக இருக்கிறது. ஏன்னா நாம் தாவரத்தை உண்கிறோம், அதனால தாவரத்திற்கு அது தேவைப்படுகிறது, அதனால நமக்கு அது மறைமுகமாக தேவைப்படுகிறது. இருப்பினும் மனிதர்களுக்கு நீல நிறத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து வரும்போது நமக்கு முன்னிருந்த உயிர்களுக்கு இந்த நீல நிறம்ன்றது ரொம்ப முக்கியமான இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு முன்னிருந்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் இல்ல அழிந்து போன சில உயிரினங்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த உயிரினத்திற்கு நீல நிறம்ன்றது ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கலாம். அதோட பதிவுகள் அதோட நினைவுகள் நமக்கும் வந்திருக்கலாம் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக. அதனாலதான் மனிதர்களுக்கு நீல நிறத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.